நான் சாந்தி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி பட்டாணி ஊற வச்சுருக்குறேன். காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சிட்டேன். ஒரு 300 கிராமு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு நைட்டில் காலையில் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஊறணும். ஊறினோடனே எடுத்து ஒரு 5-6 விசில் வச்சுக்கணும். 5-6 விசில் 10 விசில் வைக்கலாம். நல்லா குழையணும். இந்த அவிச்சு வச்சுருக்குறேன். இது 300 கிராம் ஊற வச்சேன் நான் நைட்டு. இப்போது அவிச்சு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு 10 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி சுண்டல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தாளிக்கு சொல்ல காமிக்கிறேன். வாங்க. நம்ம மசால் வடை போட்டு இந்த ரோடு கடலை ஓரத்தில் விற்பாங்க பார்த்தீங்களா, வண்டியில் வச்சு சுண்டல் மசால் வடை போட்டு அந்த மாதிரி செய்ய போகிறோம். இதே சுண்டல் ஃபஸ்ட்டு சுண்டல் பண்ணிக்கலாம். நல்லா இது ஒரு 10 விசில் வச்சோடனே நல்லா குழஞ்சி நல்லா இந்த மாதிரி இருக்குது. நல்லா இன்னும் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா அப்படி மழை நல்லா குழைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாங்க தாளிக்கலாம். இப்போ போயிட்டு நான் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். போதும். ஊற்றுனே வெங்காயம் போட்டுக்கலாம். இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாதிரி செஞ்சு கொடுத்தேன். அந்த உடம்புக்கும் நல்லது கட்டாணி குழந்தைங்களுக்கு. இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு வடைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அரிஞ்சிட்டேன் எல்லாத்தையும். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொத்தமல்லி கிடைக்கல, கொத்தமல்லி இல்லை. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இந்த வடைக்கு தேவையானதெல்லாம் போட்டுட்டு நான் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மா வடம நம்ம சுண்டலுக்கு வடையை புட்டு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். பட்டாணி சுண்டலில் மசால் வடை போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த ரோட்லலாம் இந்த தள்ளு வண்டியில் வச்சு விற்பாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவோம். பெரிய பசங்களும் சாப்பிடுங்க. ஆம்பளை பசங்களாம் வடை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைஞ்சிடுவேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் வடை போட்டுடுறேன். வடையை தட்டி போட்டுடுறேன். இதுமாரி ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. பால் கவர் எடுத்துட்டு தட்டி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வடையை போட்டுக்கலாம். அந்த பக்கம் தக்காளி வெங்காயம் வதங்கிடுது. சுண்டலுக்கு தேவையான சுண்டலுக்கு எல்லாம் வதங்கினது நம்ம வடை போட்டுடலாம். அந்த பக்கம் மசால் வடை போட்டிருக்கேன். கடாயில் வந்து இருந்து நம்ம அதுக்குள்ள சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்க. கருவேப்பிலை போட்டு வடை சேவந்துச்சு திருப்பி விட்டுக்கலாம். சேவந்ததை மட்டும் திருப்பி விட்டுக்கலாம். இது வேகட்டும்மா. வடை நல்லா வேகட்டும். பூண்டு கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கணும். இதில் பச்சை பூண்டு தோல் உரிக்க தேவையில்ல. அப்படியே போட்டால் போதும். நல்லா வதங்கிச்சா கொஞ்சம் சோம்பு தட்டி போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் வதக்கிடுங்க. மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், தனி தனியாத்தூள் இருந்தாலும் போட்டலாம். இது மிஸ்ஸிங்கில் இப்போ நான் மொத்தமாக அரைச்சது, இது எல்லாம் போட்டு கலந்தது. அதனால 1 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன், 1 டீஸ்பூன் போட்டுட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டேன். பச்சை வாசனை போகாத கொதிக்கிட்டேன்.
நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கொச்சிடுது, நம்ம சுண்டல் போட்டுக்கலாம். அவிச்சு வச்சுக்கிடுது, நல்லா கரண்டி வச்சு இப்படி குத்திடுங்க. நசுங்கிட்டோம், நசுங்கினா தான் நல்லா இருக்கும். இப்படி குத்திட்டோம், நல்லா கொதிக்கணும். இது கொச்சோம்னா இன்னும் நல்லா திக்காக வரும். இது கொதிக்கிட்டோம் நல்லா. இதுக்குள்ள நம்ம சட்னி ஒன்று பண்ண போறேன், அந்த சட்னி பண்ணிட்டு வந்துடலாம். வேற மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே கொதிக்கும், நல்லா கொச்சோடனே நம்ம அதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணி வந்துடலாம். நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமா புளி, ஒரு 4 பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சட்னி வந்து எல்லாம் போட்டாச்சு, இது ரெடி பண்ணி வந்துடலாம். சட்னி இது வந்து சுண்டல் வடை கூட போட்டு காமிக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடுற இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது வந்து சுண்டல் நம்ம நசுக்கிறதுனால திக்னஸ் வரும், எடுக்க எடுக்க திக்காக தான் வரும். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இதே போதும். தண்ணி நம்ம எடுக்க எடுக்க தண்ணியாக தான் தெரியும், இது திக்காக தான் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இதேமாதிரி தான் பண்ணணும். சுண்டல் ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு தெரியும். எடுக்க எடுக்க அது கட்டியாக வந்துடும். வாங்க சுண்டல் சாப்பிட்லாம், வடை சுண்டல் சாப்பிட்லாம் நம்ம. நம்ம வெங்காயம் பொடியே கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இல்லை, நம்ம வடையை தூள் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னி போட்டுக்கலாம். தண்ணியே தான் இருக்கணும், ரொம்ப திக்னஸ் வேணாம். ஒன்றும் இல்லை, வெறும் புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பூண்டு போட்டேன், கொஞ்சம் புளி, கொஞ்சோண்டு புளி போட்டேன், அவ்வளோதான். தேங்காய் வரும், 4 பத்தை. சட்னி போட்டுக்கலாம், சட்னி போட்டு அவ்வளோதான். சுண்டல் மசால் வடை செஞ்சு இதை மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.